Hi friends, welcome to VividTech. In the video, we will see our computer exam server and Google Chrome open in the video. So, let's go to the video. If you skip the video, if you are first time on our channel, I am Vignesh. Subscribe to our channel and click the bell icon. So நீங்க வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பிரவுசர்ல வந்து Xammp சர்வரை வந்து நீங்க ஓபன் பண்ணனும் அதாவது PHP my admin அந்த சர்வரை ஓபன் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்ய வேண்டிய விஷயம் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து இந்த Xammp சர்வரை வந்து கண்ட்ரோல் பேனல்ல ஓபன் பண்ணி அது வந்து ஸ்டார்ட் பண்ணிரணும் சோ இதுக்காக வந்து நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் சோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க கிளிக் பண்ணனும் அதாவது Xammp கண்ட்ரோல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவீங்களாச்சா இந்த பேனல் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகிரும் சோ இதுல வந்து இந்த சர்வீஸ் ரெண்டையுமே நீங்க வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படிங்கறத கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்க பிரவுசரை வந்து ஓபன் பண்ணுங்க Open பண்ணிட்டு அதுல search barல நீங்க local host அப்படிங்கறத search பண்ணனும் சோ நான் வந்து உங்களுக்காக notepadல போடுறேன் சோ இத பார்த்து நீங்க டைப் பண்ணிரலாம் சோ http இந்த மாதிரி வந்து double dot வச்சு slash போட்டு local host அப்படிங்கறத நீங்க சரியா டைப் பண்ணிக்கொள்ளணும் சோ நான் இத வந்து ஈஸியா copy பண்றேன் சோ copy பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் இந்த இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணிருங்க டைப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க enter click பண்ணுவீங்களா இருந்துச்சுனா இந்த மாதிரி வந்து ஒரு page on உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ இதுல வந்து நீங்க php my admin அப்படிங்கறத கிளிக் பண்றதன் மூலமா உங்களால இந்த php my admin page உள்ள வந்து உங்களால போக முடியும் சோ இப்படி தான் வந்து நம்மளுடைய windows computerல chromeல இல்லட்டி ஒரு browserல வந்து Xammp அதாவது php my admin panelல வந்து நம்ம ஓபன் பண்றது சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க அப்படியே பார்த்துல bell icon-ஐயும் click பண்ணிருங்க thank you